ஓம் தத் புருஷாஜபத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியபெக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நிறைய பேர் வந்து தவமாக தவம் இருந்து புத்தரை பேர் கிடச்சதுக்கப்புறம் அந்த புத்தரன் அதாவது தன்னுடைய மகனோ மகளோ சொன்ன பேச்சை கேட்கல நல்ல வழியில் போகலை அப்படிங்கும் பொழுது உங்களுடைய மனசு அதாவது பெற்றவங்களுடைய மனசு எந்தளவுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து தாயாரோ ஆகும் பொழுது புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி தனக்குன்னு பிறக்கிற இந்த குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து தாந்தோனித்தனமாக திரியும் பொழுதோ அல்லது சொன்ன பேச்சு கேட்காமல் இருக்கும் பொழுதோ பெற்றவங்களை மதிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க நல்ல வகையில் போனால் போதும்னு நினைக்கிற நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பிறந்த குழந்தைகள் வந்து ஏன் நல்ல வழியில் போகலை நம்ம சொன்ன பேச்சு ஏன் கேட்கல இந்த குழந்தைகள் நல்ல வழியில் வர்றதுக்கு நல்ல சமுதாயத்தில் வந்து நல்ல பிரபல்யமாக வாழ்கிறதுக்கு எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறதுக்கு படிப்பு படிப்புங்கிற விஷயத்தில் வந்து நம்ம நிறைய பேர் அக்கறை எடுத்துக்கிறோம் ஆனால் பண்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் தவற விட்டுறோம் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த காலத்தில் அந்த மாதிரி பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விஷயங்களில் பெற்றவங்களை மதிக்கக்கூடிய விஷயங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை வந்து தானே தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த உலகத்தில் வந்து கௌரவமாக வாழ வேண்டிய அதாவது கலவரம் நிறைந்த இந்த உலகத்தில் கௌரவமாக வாழக்கூடிய தகுதி தன்னுடைய குழந்தைக்கு வர வேண்டிய விஷயத்திலேயெல்லாம் நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கையாளணும் அப்படின்னா இந்த மாதிரி இத்தனை விஷயங்களும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு அமையணும் அப்படின்னா இந்த சின்ன வயசுல விளையாடும் பொழுது நம்ம வந்து பல்வேறு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் பல்வேறு கதைகள் கேட்குறோம் பல்வேறு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம வழிபாடு செலுத்துகிறோம் பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்த பொருள்னு வைங்களேன் அந்த குழந்தைக்கு வந்து இந்த கிளு கிழப்பு இந்த மணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து ஒரு பொருளாக விளையாட்டு பொருளாக வாங்கி தர்றோம் அதே குழந்தை வந்து ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ளே அந்த குழந்தை எந்த வீட்டில் சின்ன குழந்தை இருந்துகிட்டு இருக்குதோ அது கை குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல ஐந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் பரவாயில்ல அதிகபட்சம் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இருக்கக்கூடிய சிறுமிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக மயில் பொம்மை இருந்துகிட்டு இருக்கணும் இந்த குழந்தையை விளையாடக்கூடிய ஜாமானங்களில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பொருட்களில் இன்றைக்கி வந்து விஞ்ஞான யுகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் கார் சம்மந்தப்பட்டது ஃப்ளைட் சம்மந்த அதாவது ஏற விமானம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி அந்த ரயில் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான ஒரு பொருட்களை வந்து விளையாட்டு பொருளாக வாங்கி தர்றோம் என்னதான் இந்த விமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி என்ன இந்த ரயில் சம்மந்தப்பட்ட ஒரு விளையாட்டு பொருளாக இருந்தாலும் சரி அல்லது ஆடம்பரமான கார் சம்மந்தப்பட்ட விளையாட்டு பொருளாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அவமானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா விமானங்கிற விளையாட்டு பொருள் பத்தாது அந்த விளையாட்டு பொருள் சம்பந்தப்பட்ட வகையில் கண்டிப்பாக மயில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மயில் வாகனம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய பொதுவாகவே அந்த குழந்தை வந்து கல்வி கற்கும் பொழுது கல்வி கத்துக்கணும் நல்லா படிக்க மாட்டேங்குது நல்லவங்களோட சேர மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறோம் ஆனால் அந்த வயசுக்கு வருவதற்கு முன்னாடியே அந்தந்த பருவத்துக்கு வருவதற்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு அந்த பருவம் சார்ந்த விளையாட்டுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது நல்லது அந்த காலத்தில் பாருங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி கொள்ளுத்தாத்தா பாட்டி எல்லாம் விளையாட்டு பொருட்களில் வந்து நிறைய விஷயங்களை வச்சிருப்பாங்க ஒவ்வொரு விளையாட்டு பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான தத்துவம் ஒவ்வொரு விதமான மறைமுக ஒரு அம்சம் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சிறு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயில் பொம்மை இருக்கக்கூடியது அதே மாதிரி உரல் பொம்மை இருக்கக்கூடியது அந்த உரலில் வந்து குத்து அதாவது அந்த உலக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த குத்துற மாதிரி இருக்கக்கூடிய விளையாட்டுப் பொருள் அந்த குழந்தை விளையாடுதே இல்லையோ இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்ததே இல்லையோ ஆனால் விளையாடும் பொழுது இந்த மாதிரி பொருட்கள் அந்த குழந்தைக்கு இருக்கிறது நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக பெண்ணா இருந்தது அப்படின்னா தன்னுடைய வயது அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து இருக்கணும் அந்த பெண்ணுக்கு சின்ன வயது சிறுமியாக இருக்கும் பொழுது பல்லாங்குழி விளையாடக்கூடிய அந்த பல்லாங்குழி அமைப்பு விளையாட்டு பொருளை வாங்கி தருவது நல்லது அதே சமயம் இந்த உருவ பொம்மைகளில் வந்து கண்டிப்பாக அதாவது இந்த மேலம் கொட்டி நாயனா பிபி இருக்கும் இல்லையா மங்கள வாத்தியம் இசைக்கிற மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்கும் அந்த பொம்மைகளை வாங்கித் தருவது நல்லது அதே சமயம் முருகர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண கோளத்தில் இருக்கக்கூடிய அதாவது முருகரை வந்து ஆண்டி குளத்துலையும் பார்க்கலாம் அரச குளத்தில் பார்க்கலாம் திருமண குளத்தில் பார்க்கலாம் குழந்தை பருவத்தில் உள்ள ஒரு முருக பெ முருகப்பெருமானை பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தைகள் விளையாடும் பொழுது கண்டிப்பாக முருக பெருமனுடைய குழந்தை உருவம் அதே சமயம் முருக பெருமனுடைய கல்யாணம் சம்மந்தப்பட்ட திருமண கோளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெரும பெருமானுடைய படமும் இந்த குழந்தைகளுடைய விளையாட்டு பொருட்கள் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயம் குழந்தைகளுடைய விளையாட்டு பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது குழந்தையுடைய விளையாட்டு பொருட்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மயில் யானை குதிரை சம்பந்தப்பட்ட உருவப்பு இருக்கிறது நல்லது இந்த குதிரை அப்படிங்கிறது குழந்தை வச்சு விளையாடும் பொழுதே அந்த குழந்தையுடைய தகப்பனாருக்கு நல்ல தொழில் அமையக்கூடிய அந்த குழந்தையுடைய பிதாவுக்கு வந்து உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய பிதாவுடைய முன்னேற்றம் இந்த குழந்தை வளர வளர அந்த பிதாவுக்கு குழந்தையுடைய அப்பாவுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து உயர உயர போகக்கூடிய அதாவது மேன்மேலும் மேன்மைக்கு வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக கிடைக்கும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி குழந்தைகள் விளையாடும் பொழுது அதாவது விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடுகிற அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அந்த ஜாமான் விளையாட்டு ஜாமான்களை வந்து புதிதாக வாங்கித்தரக்கூடிய புதுப்பித்து தரக்கூடிய ஒரு சூழல் வச்சுக்கணும் குறிப்பாக ஆயுத பூஜை வரக்கூடிய அந்த மாதிரியான முக்கியமான நாட்களில் முக்கியமான அந்த வருட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற எவ்வளவோ பொருளை வந்து அதாவது படிப்பாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வாகனமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு உபயோகப்படுத்துகிற பொருளாக இருந்தாலும் சரி ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம வந்து மரியாதையோடு அந்த அந்த பொருட்களை வந்து நம்ம பயபக்தியோடு கையாண்டு அந்த பொருட்களை ஒரு சில பூஜைகள் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி குழந்தைகள் விளையாடுகிற இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளாவது முடிந்தால் அத்தனை பொருட்களையுமே ஒரு டப்பா மாதிரி ஒரு இதில் போட்டு ஒரு ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு நம்ம ஆயுத பூஜைக்கு வந்து அதையும் விளையாட்டு பொருள் விளையாட்டு நினைக்காம விவரமாக பூஜையில் சேர்த்துக்கிறது நல்லது அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த விளையாட்டு பொருள் அப்படிங்கிறத விட உங்களுடைய குழந்தை வந்து உங்களுடைய பேச்சு கேட்குது அப்படிங்கிறத விட பொதுவாகவே சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தானாகவே கற்றுக்கக்கூடிய கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தின் மூலமாக பெத்தவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பெத்தவங்களுக்கு பெருமை சேர்ப்பதன் மூலமாக மற்றவங்க மத்தியில் பெற்றவங்கள பெருமையாக கௌரவப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சாதாரண விளையாட்டு பொருளுக்கு இருந்துட்டு இருக்குது காலம் கடந்து விளையாட்டு பொருள் வாங்கி தருவது அப்படிங்கிறத விட காலாகாலத்தில் சின்ன வயசுல இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்கள் வாங்கி தருவது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தைகளை வந்து உங்களுடைய குல தெய்வத்த கோயிலுக்கு போகும் பொழுது நான் நிறைய முறை நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறேங்க அதாவது எந்த கோயிலுக்கு எந்த ஒரு ஸ்தலத்திற்கு எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் தனித்து போனாலும் பரவாயில்ல ஆனால் குலதெய்வத்த கோயிலுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக குடும்பத்தோடு தான் போகணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஆழமாக சொல்லி வச்சுருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த குலதெய்வத்த கோயிலுக்கு போகும்போது இந்த குழந்தை வந்து அந்த குலதெய்வத்த கோயிலில் வரும் பொழுது அங்கே விளையாடும் பொழுது இந்த விளையாட்டு சாமானை கொடுத்து விளையாட வச்சிங்க அப்படின்னா அதுவும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது கள்ளம் கபடமற்ற அந்த குழந்தையுடைய மனசில் வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே போதிக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வத்தினுடைய கோபுரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த கோபுர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை வந்து விளையாட்டு பொருளாக தரலாம் சாமி சம்பந்தப்பட்ட பொருட்கள் விளையாட்டு பொருளை வாங்கி தரலாம் ஒரு குழந்தைக்கு வந்து தேவையில்லாத நோய் நொடி தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத மறைமுக ஒரு குறை இருந்துன்னு வைங்களே அந்த மாதிரி குழந்தைகளை வந்து விளையாட்டு சாமான்களோடு உங்களுடைய குலதெய்வ கோயிலில் விளையாட வச்சீங்க அப்படின்னா அங்கே விளையாட விளையாட நல்ல விவரமான ஒரு சூழல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக உணர முடியும் அதாவது மனநலம் அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் மனநலம் பாதிக்கப்பட்டதாக நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்ம வெளியில் பொழுது கௌரவமாக அதாவது கௌரவமான பைத்தியகாரம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி கௌரவமான பைத்தியகாரம் இல்லாமல் அதாவது ஒரு கலக்கமான சூழலில் கூட விளக்கமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த குழந்தை வந்து தெளிவான முடிவில் எடுக்கிறதுக்கு சமூகத்தில் எந்த மாதிரி கெடுதல் வந்தாலும் அந்த இருந்து நட்டம் இல்லாமல் தப்பிச்சு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான சூழல்களையும் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடியது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு குலதெய்வத்து கோயிலில் குழந்தை விளையாடும் பொழுது கிடைக்கக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துகிட்ருக்குதுங்கிறத உண்மை குலதெய்வத்து கோயில் தெரியாதவங்க கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்து கோயிலில் இந்த குழந்தைகளை வந்து விளையாட வைக்கலாம் சின்ன வயசில் இஷ்ட தெய்வத்து கோயிலுக்கும் நீங்கள் சரியாக போக முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வத்து கோயில் அதுவும் குறிப்பாக முருகப்பெருமானுடைய கோயில் அதுவும் குறிப்பாக மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயில் குழந்தைகள் வந்து விளையாட்டு ஜாமனோடு விளையாடும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விபரீதங்களில் இருந்து விலகி மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது வளர்ந்து வர வரும் பொழுது நீங்கள் உணர முடியும் விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம் பொதுவாகவே சத்தியத்தை நம்பி வாழ்கிறோமோ இல்லையோ சாஸ்திரத்தை நம்பி வாழ்கிறவங்க நிச்சயமான ஒரு நிலையான மேன்மையை அடைய முடியுங்கிற விஷயத்தை சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்